நமக்குள்ளாக ஏற்படுகின்ற அந்த விந்துநாத சக்தி அப்படிங்கிறது ஆண் பெண் உறவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு தேவையாக, அதற்காக தான் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கவங்களெல்லாம் உடலுக்குள்ளாக மாற்றத்தை சீக்கிரமாக கொண்டு வரக்கூடிய உப்பு இல்லாத ஒரு சாப்பாடை வந்து கொடுத்துருக்குறாங்க, சாப்பிட்றார். அப்போ சாப்பிடும்போது உணர்ச்சி இல்லாமல் வாழணுன்ற அவசியமும் இல்லை, உணர்ச்சிகளோடு வாழலாம். ஆனால் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்லேயே நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம், புரியாத ஒரு காரணத்தினால அவங்களுக்குள்ளாக ஏற்பட்ட அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் குழந்தைகளுக்கு சீக்கிரமாக பருவம் அடைகிறாங்க. என்ன காரணம் பார்த்தோன்னா, இன்னைக்கு பல குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு. சமுதாயத்துக்குள்ளாக முக்கியமாக சொல்ல போனோம்னா, இளைய சமுதாயத்துக்குள்ளாக நிறைய இன்னைக்கு குழப்பங்கள் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நாம் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றுமே செய்ய முடியல. என்ன காரணம் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோன்னா, இதுக்கெல்லாம் அடிப்படையாக என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, வேதாத்ரி மகர்ஷி அவங்க ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. நம்மளுடைய உடலுக்குள்ளாக மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. சிலது உருவாகிட்டும் இருக்குது, அந்த உருவான பிறகு அது கழிவுப் பொருளாக வெளியில் போய்கிட்டும் இருக்குது. அந்த மாதிரி ஒன்று தான் நமக்குள்ளாக ஏற்படுகின்ற அந்த விந்துநாத சக்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ அது உருவாக்கப்படும் பொழுது வெளியிலேயும் தள்ளப்பட வேண்டியதுதான் இயற்கை விதி. அதுதான் பாலுணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் வந்து இங்கே கொண்டு வரோம். வேற்றுணர்ச்சி பால் அப்படிங்கிறது, அது மேலே ஒரு மோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது. அப்போ இது நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இயல்பான ஒரு விஷயம், இது இயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அதில் எந்த அளவுக்கு நான் அதை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி அதுக்கு ரொம்ப அதிகமாக அதில் உணர்ச்சிகளில் ஓடக்கூடிய ஒரு விஷயமாக மாறிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்தா, அது என்ன காரணம் அப்படிங்கிறத யோசித்தோன்னா, நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் நமக்கு ஒரு ரகசியத்தை கொடுத்துருக்குறாங்க. நீ சாப்பிடுகின்ற அந்த சாப்பாடு இருக்குது பாருங்கள், அதுதான் உங்களுக்கு இப்படியெல்லாம் வந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக தான் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கவங்களெல்லாம் சாப்பாடில் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, அந்த உணர்வுகள் அதிகமாக வரக்கூடாது, வரக்கூடாதுங்கிறத கவனித்தோன்னா அதனால் நம்மளுடைய விந்துநாத சக்தி இல்லாமல் போகணுங்கிறது காரணம் இல்லை. அதுக்காக இல்லை, உணர்வுகள் தூண்டப்படக்கூடாது. வார்த்தை தூண்டப்படுவது. அப்போ எங்கோ ஒரு விஷயம் தூண்டிகளாக இருக்கிறது, அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எங்கேயோ ஒன்று இருக்குது. அது முக்கியமானது என்னன்னு பார்த்தோன்னா, நாம் சாப்பிடுகின்ற உப்பு, காரம், புளி இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஒரு தூண்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே உங்களை சாப்பிட சொல்ல போகிறோன்னு நினைக்காதீங்க, சாப்பிடாமல் இருக்க முடியாது. உப்பு இல்லாமல் யாராவது சாப்பிட முடியுமா? உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேங்கிற பழமொழி நமக்கு எல்லோருக்கும் தெரியும், முடியாது. காரம் இன்னைக்கு நல்லாவே வேணும், அப்போ தான் அந்த நாக்குக்கு சுல்லுன்னு ஏறினாதான் அது வந்து நமக்கு என்ன ஆகும், மூளையில் போய் ஒரு பொறி தட்டும். அந்த பொறி தட்டும்னா எப்படி இருக்குது பாருங்கள், அந்த இசுன்ட்டு இழுக்கும் போதே எங்கே போய் இடிக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள், மூளையில் அப்படியே ஒரு அதிர்வு. அப்போ அந்த மாதிரி அதிர்வுகள் ஏற்பட்டால் என்ன ஆகும், கொந்தளிச்சிக்கிட்டே தானே இருக்கும். அப்போ உணவுக்கும் இந்த நாக்குக்கும் உணர்ச்சிகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அப்போ நாம் சாப்பிடுகின்ற ஒவ்வொரு பொருட்களும் கவனித்து சாப்பிடணும். உப்பு காரத்தோடு சாப்பிடலாம், ஆனால் அதுக்காக நிறைய நம்ம அதிலேயே போகும்பொழுது நிச்சயமாக இந்த மாதிரி உணர்வுகள்லாம் அதிகமாக தூண்டிக்கொண்டே வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக சாப்பிட்றோம். ஆசிரமங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா,
உண்மையாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை என்னென்னா, சாப்பாடு தான் செய்வாங்க. எப்பொழுதுமே ஒரே விதமான சாப்பாடை சாப்பிட்றதுன்ட்டு பழக்கி விடுவாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோன்னா, அந்த மனம் வந்து அதுக்கு ஒரே இதில் பழகி போய் அந்த உணர்வுகள்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அது அங்கே மறைக்கப்படுது. அந்த உணர்ச்சிகள் தூண்டிக்கொண்டே இருக்கும் பொழுது தான் எனக்கு அதில் நாட்டம் அதிகமாக ஓடி 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 மீண்டும் மீண்டும் அதை தேட ஆரம்பிச்சிடுறேன். இன்றைக்கி இளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நான் இளைய சமுதாயம் மட்டும் சொல்ல மாட்டேன், வளர்ந்த சமுதாயமும் இன்னைக்கு அப்படி தான் இருந்துட்டுருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆண் பெண் உறவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு தேவையாக உருவாகிட்டுருக்கு. நம்மளுடைய முன்னோர்களாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அதில் ஒரு வரைமுறையை கொடுத்துருக்குறாங்க. அந்த வரைமுறையோடு போகுதுன்னு இருந்ததுன்னா, இந்த பாலுணர்வு என்பது சரியான ஒன்றாக இருக்கும், அது தேவையான ஒன்று. தேவையில்லாதது நினைக்க வேண்டாம். சில பேருக்கு தான் அது தேவையில்லாத, அவங்களுடைய வாழ்க்கை முறையை வேற மாதிரி வாழ்வதற்காக தேவையில்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் இந்த சக்தி என்பது அவங்களாக நிச்சயமாக அது வேணும். அப்போ இது அதிகமாக தூண்டப்படாத அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தான் நாம் வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. உணவு முறை என்பது ஒரு முக்கியமான ஒரு முறை, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நம்மளுடைய காய்கறிகளில் பார்க்கும்பொழுது பழங்கள் எல்லாம் அதுலேயும் இந்த தன்மைகள்லாம் இருக்குது. அதுக்குள்ளாக உப்பு காரம் என்பதும் அதுக்குள்ளாகவே இருக்குது. ஒரு வெள்ளரிக்காயை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம எப்படி சாப்பிடுவோம்? அதில் உப்பையும் மிளகாப்பொடியையும் நல்ல தடவி மாங்காய் வாங்குவோம். அந்த மாங்காவில் நல்ல தடவி சாப்பிட்டோன்னா எப்படி இருக்குது இல்லை? இப்போ கேட்ட உடனே ஆஹா, சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தோணுது இல்லையா? சாப்பிடும்போது ஊறுகாவை தொட்டுட்டு சாப்பிட்டோன்னா அப்படியே ஒரு கவலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக உள்ளே போகுது பாருங்கள். இப்போ இதெல்லாம் இப்போ நல்லா நமக்கு தோணுது பாருங்க, இதெல்லாம் என்ன தூண்டிகள், உடலுக்குள்ளாக மாற்றத்தை சீக்கிரமாக கொண்டு வரக்கூடிய ஒரு தூண்டிகள். அதெல்லாம் அதை அப்படியே ஒரு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்து டக்கு டக்குன்னு அதை வந்து பொறியை வந்து தட்டி விடுது. அப்போ அந்த தட்டி விடுற பொருட்கள்லாம் குறைக்கலாம் இல்லையா? அப்பப்போ பழங்களை சாப்பிட்டு பழகணும்னா, காய்கறிகளை அதிகமாக சாப்பிட்டு பழகணும்னா அதுலேயும் சாதாரணமான அளவுக்கு உப்பு போடணும். இப்போ உப்புலெல்லாம் நிறைய மாறி போச்சு. அந்த அயோடின் அப்படிங்கிற விஷயம் தேவையானதாக நினச்சி அன்னைக்கு கொண்டு வந்தாங்க, அன்னைக்கு அதுலேயே நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக விழுந்துட்டோம். அப்போ நல்ல உப்புகளை தேடி சாப்பிட்டோன்னா உப்பை வறுத்து சாப்பிடுவாங்க. வள்ளலார் சொல்லும் பொழுது அந்த உப்பில் இருக்கிறத அதை முறிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதை வறுத்து சாப்பிட்டோன்னா அந்த தன்மை மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன, கல் உப்பு, இந்து உப்பு, ஹிமாலயன் சால்ட், ராக் சால்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்க. அது அந்த மாதிரி உப்புகளில் அந்த தூண்டிகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத அதை குறைச்சி சாப்பிட்டோன்னா நல்லது அப்படின்னு சொல்லி தான் உப்பு காரம் இல்லாத உணவுகளையும் சாப்பிட்டு பழகணும். கோபம் வரும் பாருங்க, இன்னைக்கு கணவன் வந்து மனைவிட்ட என்ன தண்ணி சாப்பிட்ருக்கணும் அப்படி தூக்கி எறியதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படிலாம் இருக்கும். ஏன் அன்னைக்கு ஒரு நாள் வேதாத்ரி மகரிஷியுடைய வாழ்க்கையில் நடக்குது, உப்பு இல்லாத ஒரு சாப்பாடை வந்து கொடுத்துருக்குறாங்க, சாப்பிட்றாரு. அப்போ சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு அப்ரிஷியேட் செய்துட்டு சாப்பிட்றாரு. ஏன் தெரியுமா? எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிதே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறார். எவ்வளோ பெரிய ஒரு எண்ணம் பாருங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம இருந்ததுன்னா என்னைக்காவது ஒரு நாள் தெரியாதனமா அதில் குறைஞ்சி போயிருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இன்னைக்கு என்னுடைய உணர்வுகள் தூண்டப்படுறது குறையும் அப்படிங்கிறத நினச்சி நம்ம செஞ்சோன்னா இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பால் உணர்வுகள்ங்கிறத குறைக்கப்படும். இது குழந்தைகள் தான் காரணம், மக்கள் சமுதாயம் தான் காரணங்கிறதுல நாம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு உணவு முறைகளையும் இருக்கக்கூடிய அதில் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த தன்மை தான் என்னுடைய உடலுக்குள்ளாக இப்படி எல்லா மாற்றங்களை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மேலே நம்ம கவனத்தை வைப்போம், வாழ்க்கையை அனுபவிப்போம். அனுபவிக்காமல் இருக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய மீடியா, அதில் வரக்கூடிய காட்சிகளெல்லாம் நிறைய இருக்குது. இதுவும் நம்மளை அதிகமாக தூண்டிகிட்டு இருக்கு, அதை தடுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி நல்லா ஜாலியாக வாழணும் அப்படின்னா அதெல்லாம் பார்த்து தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு சூழலில் தள்ளப்பட்டுருக்கோம். ஆனால் சாப்பாடு விஷயம் என் கையில் இருக்குது இல்லையா? நான் தானே அதை செய்து சாப்பிட்றேன், நான் தானே அதை ப்ரிஃபர் பண்ணுறேன், எனக்கு வேணும்னு கேட்குறேன்,
அப்போ அதிலெல்லாம் நம்ம குறைக்கலாம் இல்லையா? நிறைய கேக்குன்ட்டு வருது, நிறைய பிஸ்கெட்ஸ்ன்ட்டு வருது, க்ரீம்லாம் என்னன்னு சொன்னோன்னா அதில் இருக்கக்கூடியதெல்லாம் அதிகமான தூண்டிகள். அதில் சேர்க்கக்கூடிய அந்த கொக்கோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய தூண்டப்படக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ அந்த தூண்டிகளெல்லாம் குறைப்போம். குறைச்சிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பான உணர்வு உள்ள வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ளலாம். உணர்ச்சிகளில் போய் மாட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. உணர்ச்சி இல்லாமல் வாழணுன்ற அவசியமும் இல்லை. உணர்ச்சிகளோடு வாழலாம், ஆனால் அதை நல்ல உணர்வுகளாக மாற்றி அந்த உணர்வை அனுபவிக்கணும். வாழுணர்வு என்பது ஒரு அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து ஏதோ அதில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு நினச்சி நம்மை நாமே அழித்து கொள்ளும் ஒரு விஷயம் நல்லது. நம்மளை பாதுகாக்கும் ஒரு விஷயம்தான் என்னுடைய மனதுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தூண்டிகள், அந்த ஆசைகள்லாம் இருக்கு பாருங்க, அதை நீக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. அப்போ அது ஒரு நன்மையாக கருதி அதை சரியாக பயன்படுத்த புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னோன்னா ஆண் பெண் உறவு நட்பு அப்படின்றது இன்னும் மாறிடும். இன்றைக்கி இந்த அறிவை நாம் கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள்லேயே நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். புரியாத ஒரு காரணத்தினால அவங்களுக்குள்ளாக ஏற்பட்ட அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக இப்போ தூண்டப்பட்டுருக்கு. சாப்பிடுகின்ற சாப்பாடுகள் அதன் காரணம் நிறைய இப்போ நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. பல வீடியோக்கள் இன்றைக்கி அது ஆராய்ச்சிகள் சொல்லிகிட்ருக்கு. குழந்தைகளுக்கு சீக்கிரமாக பருவம் அடைகிறாங்க. என்ன காரணம்னு பார்த்தோன்னா சாப்பிடுகின்ற சாப்பாடு தான். நல்லா கவனிக்கணும். பெற்றோர்களான நாம் என்ன செய்யணும்னா நல்ல சாப்பாடை நாம் சாப்பிட பழகும். அப்புறம் ஏன் குழந்தைகளுக்கு அந்த உணர்வுகள் வரும்? நம்மகிட்ட இருந்து வந்த வித்து தானே அது. அந்த வித்தை மாற்றுவோம், சிறப்பான சமுதாயம் கிடைக்கும். எல்லோரும் ஆண் பெண் உறவு நட்போடு சிறப்பாக வாழ முடியும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளம்.